ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். அர்ச்சனா கதா ஆகிறேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். அர்ச்சனா கதா ஆகிறேன். உங்களோட இப்ப கொஞ்சம் கதைக்கலாமோ? ஓ, கதைக்கலாம், சொல்லுங்க. மேடம், நான் அர்ஜுனா, சேரோட கதைச்சனா. நான் மேடம் இல்ல, நானும் மெடிக்கல் ஆபீசர் தான். ஆ ரைட் ரைட். நீ அக்கி மாட அக்கி வேண்ட தினே மாமா திசட்டாய். அப்ப அக்காண்ட கூப்பிடலாமோ? நீங்க என்ன விட வயது கூடன்னு நினைக்கிற? எனக்கு வயது 38. ஓ, அக்கி கேனோ. ஓ, அப்ப அக்காண்டே சொல்லலாம். ஆ ரைட். மீ அர்ஜுனா சேரோட கதை ஆகரா? அப்ப சரி, நான் அர்ஜுனா சேரோட கதைச்சனா. அர்ஜுனா சேர். ஆர் அர்ஜுனா? பேரதின டைரக்டர். அவர் பெருதனியா ஹாஸ்பிடல் பணிப்பாளர். ஆ ரைட், ஓகே. ஓ, அவரா? சரி சரி, சொல்லுங்க. அவர் எந்த விஷயமா ஏதும் சொன்னவரோ உங்கள்ட்ட? நான் இப்ப மன்னார்ல ஒரு சின்ன அலுவல அனுக்கிறேன். டிப்யூட் டைரக்டர் வெண்டோனே சாவச்சேரி எம்எஸ் விதியிட்ட ஹிட்டியா இது பசி படிப்படி கேசஸ் ஆகல தென் டெம்பரரி விட்ரோ கரல பேரதினிட்ட அட்டாச் கரல தி என்ன அக்கா மகி பேக்ரவுண்ட் எக தன் நட்டு வெதினே இல்லேக்கா, உங்களுக்கு இந்த நிலப்பாடுகள் தெரியாது போல. உண்மையில நான் தான் பேராதன ஆஸ்பத்திரி பணிப்பாளரா வந்திருக்க வேணும். ஆனா சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததால இப்ப அங்க இருந்து என்ன பேராதனையில போட்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஒன்றும் தெரியாது போல. நான் இப்ப மன்னாரில அது சம்பந்தமா நிறைய கதைக்க இருக்குது. ஒரு ஊழல் நடந்தது, அத வெளியில கொண்டு வர வேண்டும் என்று அங்க போய் அது பிரச்சனையாகி பிறகு ஜெயிலுக்கும் போய் வந்தனா. இதொன்றும் உங்களுக்கு தெரியாது போல. இல்ல, எனக்கு தெரியாதே. பரவாயில்லையா? மன்னார்ல சொந்தக்காரர் யாரும் இல்ல. ஆனா மன்னாரே என்னோட தான், என் பக்கம் தான், அவ்வளவுதான் சொல்லலாம். மகே அக்கா ஏகாய் மங்கின லொக்கோட கேன வந்தனேனே கோகிலன் தானே இது? இல்ல இல்ல அக்கா, நான் வந்தது ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காக. சரி, இப்ப நான் சுருக்கமா சொல்றேன். தமிழ் விரோத எம்பி மாருக்கு எதிராக தான் நான் நிக்கிறேன். இப்ப யூடியூப்ல கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தினவை. மற்ற அரசியல்வாதிமாருக்கு 15% எனக்கு 85% சனத்திட்ட ஆதரவு இருக்கண்டு அந்த கருத்து கணிப்புல தெரிய வந்தது. நானே என்னை பற்றி புழுக கூடாதானே. உங்களுக்கு கோகுலன்னு தெரியுமோ?
நான் கதைச்ச பிறகு கோகுலனோட கொஞ்சம் கதைச்சால் உங்களுக்கு முழுக்க தெரிய வரும். உன் கட்டாயம் கதைக்கிறேன். அவரோட மங்க அக்கட கதாக்கரே அக்கட கதாக்கரே மட அர்ஜுன சார் கிவ்வா ஒயாத்தமா மே நோத்தன் நீஸ்டிக்கு ஏகேடிக்கு மே கோமது கியானே மே அரோ எலெக்ஷன் ஓர்கனைசர் விதியில் வேட கரணுமா கேலா ஹபாய் அக்கா மே சமாரேவா மா மூணட கியனவா ஏக மே அவுலக அவுலக் விதியில் கண்டிப்பா தெனட ஓகுளங்க வோட் பேஸ்க்கு 100ட கியக் இன்னவது கேலா ஐடியா கத்தியனவது. நான் உங்களுக்கு ஏன் கோல் எடுத்தேன்னால் அர்ஜுனா சொன்னார் நீங்கள் தான் தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு கிழக்கு மாகாணத்தோட இணைப்பாளர் என்று சொல்லி நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட நீர கேட்கிறேன். உங்களோட கட்சியின் வாக்கு வங்கி இங்க எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ? அப்படி எங்களை கொண்டும் வாக்கு வங்கி இங்க இல்ல. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இங்க ஒரு 5% இல்லாட்டி 10% வாக்கு தான் விழும். ஓ வடக்கு கிழக்கில அப்படித்தான். நோத்தன் ஈஸ்ட் ரணிலும் சஜித்தும் சேர்ந்துதான் விளையாட்ட காட்ட போறாங்கல். எனக்கு அரசியல் பற்றி சில ஐடியாக்கள் இருக்கு, அது சரியோ பிள்ளையோன்னு நீங்கள்லாம் சொல்லணும். இப்பத்த நிலைமையில எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் 50% வாக்கெடுக்கிற நிலைமையில இல்லத்தானே? அதால 2ம் 3ம் சுற்றுக்கு இந்த முறை போக வேண்டி இருக்கும். இது உங்களுக்கும் தெரியும் தானே? இப்படி நிலைமை வந்தால் 2ம் 3ம் விருப்பு வாக்குகளையும் எண்ணுவிடும். ஆனால் சிலவேளை அரகலைய மாதிரியான குழப்பமும் உருவாகலாம். நான் இந்த பக்கம் நிக்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் இல்லை, நான் சும்மா கதைக்கிறேன். வேணுமெண்டா நீங்க இதை ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல, நாங்கள் மக்கள் சேவைக்கு வந்துட்டோம், எனக்கு இப்படி ரெக்கார்ட் பண்ணணும் தேவை இல்ல. நான் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் இல்லாட்டியும் அர்ஜுனா சேர்ட்ட ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன். வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள்ற 70 இல்லாட்டிக்கு 80% வாக்குகளை என்னால் உங்களுக்கு எடுத்தறையலும். முஸ்லீம் வாக்குகளை பற்றி நான் சொல்ல இயலாது, ஏனென்றா அவங்களோட வாக்குகள் நிரந்தரமாக ஒரு பக்கம் போகாது. கூடுதலாக இப்போ ரணில் பக்கம்தான் அவை வாக்களிப்பினம். இப்போ சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான். முந்தித்தான் நாங்கள் நாட்டில் 2வது பெரும்பான்மையான இனம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவையும் 2ம் பெரும்பான்மையாக வந்துட்டினம். ஷாபியின் கேஸோட தான் இது வெளியில் வந்தது. உங்களுக்கு டாக்டர் ஷாபியின் கேஸ் தெரியும் தானே? ஓமோம் தெரியும். அப்படி எங்களுக்கும் எவ்வளவு செய்த வேண்டு தெரியல. அதோட எங்கட ஆக்கள் கன பேர் முள்ளி வாய்க்காலிலையும் செத்து போற்றினோம். அதால இப்ப 2ம் 3ம் விருப்பு வாக்குகளில முஸ்லீம்களின் வாக்குகளும் தமிழர்களின் வாக்குகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும். சரி, முஸ்லீம் ஆக்கள் முழு பேரும் ரணிலுக்குத்தான் வாக்கு போடினோம் என்றும் வச்சுக்கொள்ளுவோம். மாமா கவதாவத் NPP க்கு ஜாயின் பண்ணனே.
மம தாம பொலிட்டிக்கல் லெக்கட் கியனே கமன் தாம ரிசைன் வெலானே மம தேங் மெம்மெஸ் மம அட்மின் கர்ல இவர்ல அர்ஜுன சர்கே டிபியூட் டைரக்டர் வித்தி யண்ட ஹிட்டி இட பஸ் சர்வி மம எக்கது வெலா கேம் எக கஹனவா கிலா மாவ பெதலா உத்தரட தேம்மா இது பஸ் எத்தனி மங் கேவா கேம் எக மே கெலவுனா மினிஸ்ட்ரி எக ம பொட்ட கஹல பலன்ன மே மங் மங் எனக்கு யான ஹொந்தனே மினிஸ்ட்ரி எக சம்பூர்ண கெலவல கர்ல தின நோதன் நீஸ்ட் எக படியான நேரத்தில விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வேட்பாளர் வெற்றி பெற தமிழாக்களின் வாக்குகள் தேவைப்படும். நான் ஒரு காலம் பொதுஜன பெரமுனவோடு போக மாட்டேன். நான் இன்னும் அரசியலுக்குள்ளே போக இல்லை. என்ற வேலையே இன்னும் ரிசைன் பண்ண இல்லை. நான் மருத்துவ முகாமைத்துவம் படிச்சுட்டு அர்ச்சனா சருக்கு கீழே வேலை செய்கிறதுன்று தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நானும் அவரும் சேர்ந்து பிரச்சனை செய்கிற மாதிரி நினச்சி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக என்னை வடக்குக்கு போட்டுட்டினேன். ஆனால் அங்கே போய் நான் செய்த வேலையால் சனங்கள் முழுக்க என்ற பக்கம் வந்துட்டினேன். என்னை பற்றி நானே சொல்கிறது சரியில்லை தானே? நீங்கள் ஒருக்கா ஆரட்டையும் கேட்டு பாருங்கோ. வடக்கு கிழக்கு ஜனம் முழுக்க இப்போ எழுச்சியோட இருக்கீனம். சரி சரி தேங்க் மாமா அதத்த படி லைவுக்கு மகே ஃபேஸ்புக் பேஜுக்கு தேங்க 92,000 ஃபாலோவர்ஸ்ல இன்னும் மகே அதேங்க டாக்டர் தேவானந்த தான்வானே அது இப்போ இந்த ஃபேஸ்புக் பேஜில் 92,000 ஃபாலோவர்ஸ் இருக்கீனம். டாக்டர் தேவானந்தாவை தெரியும் தானே? ஓமோ ஓ டாக்டர்ஸ்கே ஃபாலோவர்ஸ் இன்னும் 62,000. சரி ஏ கேபினட் மினிஸ்டர்னே அக்கா தேர்வானே முகத்த வெண்ணு கீரா தெனட அத உதயம் மங் டக்லஸ் தத் பொடி பொள்ளக் கடுவா ஊட்ட மங் விசுவாச கரகர இட்டியா மகே பர்சனல் மகே யார அட்மின் இன்கொயரி கட சப்போர்ட் கரவங்கில ஊ லாவட தியாங்க இட்டியா ஊட்ட பொடி போட் பேஸக தியனவா நோத்தனி ஸ்டேக ஈஸ்டேக் அங்கே நோத் வலிங் ஃபிஷரி மூதுவே பெத்தர இன்ன மினிஸ்வானே எத்தனை ஊட்ட பொடி போட் பேஸக தியனோ ஏகத் மங் கடாகன அன்னே அக்கா ஏக ஹிமீட்ட கடாகன யானே அடல 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 துப்பி தினவாகி மகே பெத்தர காண்ணே புழுவண்ணம் கோயிலண்ட கியாண்ட கோகிலன் பொடி ஐடியா கத்தினோ ஐயா மங்கேன ஹரித தெனட்ட அக்கா தெங்க ஒகுள்ள நோத்தன் நீஸ்டேக்கு முகத் கரல நேனே தெங் மட்ட கியாண்ட அத்தட்டம ஒகுள்ளோட்ட நோத்தன் நீஸ் போட்ட கக் நெத்துவ தினிண்ட புழுவந்தே மம சவுத் எக்க கதா கரா கண்டியாவா மகே வைஃப் சிங்கல் எக்கன ஐயா வெளிமட தெங்க ஏகி கித்திர கத்தாம அம்மா தாத்த தானே சஜித்தே புத்தாள ஒக்கம தான் அனுரட இக்கம பவுலக்கு எதுலேத்து ஐடியா கக்னே காடு காடு தான் கே ஏனிசா ஓட்ட கக்க அந்திம மோத்தே வினசென்ற புழுவண்ணே மெச்சர கால ஹிஸ்டரி அக்க தான் மடக்கி அந்த ஒகுள்ள மொன ஐடியா கேது இன்னே நோத்தன் நீஸ்டிக்கு ஒகுள்ளோட்ட மீ அல்லகண்ட புழுவங்க கீழ ஹிதானுவாது டக்ளஸுக்கே பேஸ்புக்ல 62,000 பேர் தான் இருக்கணும். ஓமோ ஒரு கேபினட் அமைச்சருக்கு இவ்வளவுதான் போலோவர்ஸ். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மென்னு நடக்குதுண்டு. இன்றைக்கு விடியவும் ஆளுக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுத்தனா. நான் அவரை என்ற பிரச்சனையில உதவி செய்வார்னு நம்பி இருந்தனான். அதுக்காகத்தான் ஆளை பற்றி கதைக்காமலும் இருந்தனான். என்றாலும் டக்ளஸுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. கிழக்கில் அவருக்கு இல்லை, ஆனா வடக்குல கடலூர பகுதிகளில் அவருக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா அதை நான் உடைச்சு கொண்டு தான் இருக்கிறேன். அந்த வாக்கு வங்கிய மெல்ல மெல்ல இடிச்சு உடைச்சு என்ற பக்கமாக மாற்றி கொண்டிருக்கிறேன். ஏலுமண்டால் கோகுலன்கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு என்ன பற்றி வடிவா தெரியும். சரியக்கா, உங்களோட கட்சி வடக்கு கிழக்கு சனத்துக்கு எந்த உதவியும் செய்யலை. இப்படிப்பட்ட நிலையில் உங்களால் வடக்கு கிழக்கு வாக்குகள் இல்லாமல் வெள்ள ஏலுமண்டு நினைக்கிறீங்களோ? நானும் கணக்கு இடங்களில் கதைச்சினேன். தெற்கில கண்டியில எல்லாம் கதைச்சேன். எந்த மனசி வெளிமட அவா சிங்கள ஆள். அவன்ற அம்மா அப்பா எல்லாம் சஜித்துக்குத்தான் வாக்கு போடுவினமாம். அவையலின்ற பிள்ளைகள் அனுரவுக்கு போடுவோம் என்று சொல்லினோம். ஒரு குடும்பத்திலேயே இப்படி ஒருத்தருக்கு தான் போட வேணும் என்று திட்டமிடையில. அதால கடைசி நேரத்தில் வாக்குகள் மாறலாம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குத்தானே? இப்ப சொல்லுங்கோ, உங்களோட பிளான் என்ன? வடக்கு கிழக்கு வாக்குகளை உங்களால் கைப்பற்ற முடியுமா? மருத்துவர் அர்ச்சனாவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு கிழக்கு இணைப்பாளருக்கும் நடந்த உரையாடலின் தமிழாக்க முதற் பகுதி இது. அடுத்த பகுதியில் அர்ச்சனா போட்ட டீல் என்ன, எத்தனை கோடி கேட்டார், ஏன் கேட்டார், அர்ச்சனா தமிழினத்தை காட்டி கொடுத்து விட்டாரா, தனது சுயநலத்துக்காகத்தான் மருத்துவ மாபியாக்கள் என கதைத்து விட்டாரா என்ற வினாக்களுக்கு விடை காத்திருக்கிறது.